வணக்கம் அன்பு நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் தொலைக்காட்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களில் வேலையின்மை, போராட்ட குணம், எனக்கு இது நடக்கலை, எனக்கு இது சரி வரலை, என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நிறைய ஆண்களும் பெண்களும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். இத்தகைய சூழலில் இதுக்கெல்லாம் இதாண்டா ரெமிடி, இதுக்கெல்லாம் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம அரங்கிற்கு சொல்ல வந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு முருகப்பெருமாள் அவர்கள். அவர்களிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, கேட்பதற்கும் நிறைய இருக்கிறது. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் திரு முருகப்பெருமாள் அவர்களே. வணக்கம். பயங்கரமா பேசுறீங்களப்பா, தூய தமிழ் விளையாடுத. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் வச்சுங்களேன். எனக்கு அல்ல, எனக்கு எங்க அப்பா ஆசீர்வாதம் வேணும், உனக்கும் உங்க அப்பா ஆசீர்வாதம் தாத்தா பாட்டி. அவர் அவர் ஆசீர்வாதம் வேப்ப மரம் புளிய மரமாங்க, புளிய மரம் வேப்ப மரமாங்க. அதாவது எல்லாருக்குமே ஒரு டவுட், சார் எனக்கு இது நடக்கல, சார் எனக்கு இது செயல்படுத்தல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நடக்கல, எதற்காக, எதை தின்னா பித்தம் தெளியும்னு தமிழ்நாட்டு மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு என்ன ரீசன்? யாரும் முட்டாள் கிடையாது, எல்லாரும் புத்திசாலிதான். போற இடம் தான் தப்பே தவிர எல்லாரும் போராடுறாங்க. இதுக்கு எதை சாப்பிட்டா தீரும்ங்கிறது தெரியல அப்படின்னா வழிகாட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னோர்கள் வழி காட்டிட்டாங்க, இங்க யாருமே அதை நினைக்கல. உலகம் படைச்ச காலத்துலன்னா பிரபஞ்சத்தை படைத்தவர்கள் வந்து கடவுள் அப்படிங்கிறது, உலகத்தில் உள்ள எங்க போனாலும் கடவுள்ங்கிற பேருக்கு ஒரு இன்னைக்கும் ஒரு அழியா புகழ் பெற்றது வந்து இறைவன். இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது உங்களுக்கு கடவுள் என்னென்ன கொடுத்துருக்கான் பாத்தீங்க, மண்ணில் பல வகை, கல் கல்லுன்னு சொன்னீங்கன்னா அதுல பல வகை, மரங்களில் பல வகை, செடிகளில் பல வகை, கொடிகளில் பல வகை, பறவைகளில் பல வகை, விலங்குகளில் பல வகை, இப்படி எதை எடுத்தாலும் பல வகை, அமிர்தத்தில் பல வகை, விஷங்களில் பல வகை, மனிதரில் பல வகை, இப்படி எல்லாத்துலேயுமே இப்போ பல வகையை படைச்சு பொண்ணும் பொருளும் அவங்க அது உனக்கு தேவையான நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி அப்படி உன்னை பாதுகாக்க வேண்டிய அத்தனை அரணையும் கொடுத்து அதில் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இரவு பகல், அன் தாய் தந்தை அண்ணன் தங்கை எல்லாத்துலேயுமே ரெண்டெண்டாக கொடுத்தான். இரவு பகல் இன்பம் துன்பம் தாய் தந்தை, அதே மாதிரி அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாத்துலேயும் ரெண்டு, கண்ணு ரெண்டு, காலு ரெண்டு, காலு ரெண்டு, மூக்கு துவாரம் ரெண்டு, வாய் ஆசன வாய், உண்ணும் வாய், ரெண்டு வாய் இருக்கு, இது மாதிரி கண்ணு ரெண்டு, காது ரெண்டு, மூளை ரெண்டு, சிறுகுடல் எல்லாத்துலேயுமே ரெண்டு 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 ரெண்டுன்னு கொடுத்து ஓர் உயிர் வாழ்றதுக்கு. அதனாலதான் உருவம் ஒன்று, துருவம் இரண்டு, திக்கு திசை நாலு, திக்கு எட்டு, எல்லாத்துலேயுமே ஒரு கனெக்டிவிட்டி. இந்த திக்கு எட்டு அப்படின்னு சொன்னா உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி ரெண்டு பேர், அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி ரெண்டு பேர், அப்பாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர், அம்மாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர், உங்க அப்பா அம்மா ரெண்டு, பத்து பேர். இந்த பத்து பேர் டிஎன்ஏங்கிறது ஒரு குழந்தை, அந்த டிஎன்ஏ எது வீக்கா இருக்கோ அது ஜாதகத்துல உன் லைஃப்லயும் அப்ளை ஆயிடும், உன்னுடைய வாழ்வாதாரத்திலயும் அது அப்ளை ஆயிடும். அப்போ ஒரு குடத்துல நிறைய தண்ணி இருக்கு, ஒரு ஏழு ஓட்டை சக்சஸா இருக்கு, ரெண்டு ஓட்டை ஒழிக்கிட்டே இருக்குன்னா அந்த ரெண்டு ஓட்டையில இருக்கிற சேதாரம் போயிட்டே இருக்குன்னா அதான் உன் உடம்புல இருந்து வீக்காயிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு கை மட்டும் வீக்கா இருக்கும், உடம்பெல்லாம் நல்லா இருக்கும், அப்ப அவனால செயல்பட முடியுமானா முதல்ல ஓட்டையை தான் அடைக்கணும். அதுக்குண்டான வழிமுறை, எல்லா வீக்குக்குமே பரிகாரம் இருக்கு இல்லையா சார்? பசிக்கு பரிகாரம் எனக்கு. இப்போ 90s கிட்ஸ் இருக்காங்க, பசிக்கு பரிகாரம், பசிக்கு பரிகாரம் உணவு, நோய்க்கு பரிகாரம் மருந்து, தாய்க்கு பரிகாரம் உணர்வு, தாய்ங்கிற சொல் உணர்வு, உணர்வு மாதா பிதா குரு தெய்வம் ரெண்டாவது விஷயம், ஆண் பெண் படைப்பு தான் எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு சொன்னேன்னா, ஒரு பெண் ஒரு ஆண், உனக்கு தாய்னா இன்னொருத்தருக்கு மனைவி, இன்னொருத்தருக்கு சித்தி, இன்னொருத்தருக்கு அத்தை, இன்னொருத்தருக்கு தங்கை, இன்னொருத்தங்களுக்கு அக்கா, இப்படி உறவுகள் மாதிரியா இருக்கும். ஆண் பெண் படைப்பு தான் எல்லா விஷயங்கள்லயும் இருக்கும். ஆண் பெண் படைப்புல உணர்வு இங்கதான் நீ வச்சிருக்க, இது அம்மா. ஏன்னா உனக்கு அந்த உறவை எங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா, ஜாதகத்துல சூரியன்னா தந்தை, செவ்வாய்னா இளைய சகோதரன், நில அதை எந்த வந்துடும் நிலபலம் சம்பந்தப்பட்டது, சூரியன்னா அரசாங்க ஆவணம், உனக்கு அந்த அரசு வாழ்ந்த உனக்கு ஆசிரியர் தொழில், இது ஒவ்வொரு வேலைக்கும் அதை கொண்டு வந்துடுவான், ஒவ்வொரு கிரகத்தை ஒவ்வொரு உறவுக்கும் கொண்டு வந்துடுவான், அதை கிரகத்துக்கும் கொண்டு போயிடும். நம்ம ஜீனியஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம வாழ்றதுக்காக கொண்டு வந்தது. இப்போ இறைவன் வந்து உலகத்தை படைச்சாரா? நீங்க கேள்வி கேட்கலாம், இதை சொல்லி முடிச்சிருங்க. கல்லில் சிலை வடித்தால் கடவுள், பொன்னில் சிலை வடித்தால் கடவுள், மரத்தில் சேலை கட்டினா கடவுள், கொடியில் சேலை கட்டினா கடவுள், சாணியை பிடிச்சி புள்ள அருகம் புல் சொருகுனா கடவுள், அன்னைக்கு புடவை கட்டினாலும் கடவுள், திண்ணைக்கு புடவை கட்டினாலும் கடவுள்,
கழுத்துல கொட்டா போட்டாலும் கடவுள், நெத்தியில பட்டா போட்டாலும் கடவுள். இறைவன் உலகத்தில் எந்த எண்ணத்தில் நீ உருவமைக்கிறியோ அந்த வடிவில் அவன் இருக்க தயார். இவ்வளவு பெரிய உலகத்தையே படைச்சு உனக்கு வாழ்றதுக்காக கொடுத்த இந்த இடத்துல இறைவனுக்கிட்ட இன்னும் பிச்சையை கேட்டு கையேந்திர கூட்டம் நம்ம. ஓகே, அதே மாதிரி இறைவனுக்கே பிச்சை போடணும் நம்ம. அவன் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்கான், உனக்கு வரக்கூடிய நோய், இன்னும் வரக்கூடிய நோய், இப்ப இருக்கிற நோய், இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் தீராத நோயா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், அது ஜாதகத்தின் வந்து ஜாதகம் உண்மை, அதை கண்டுபிடிக்கிறது கொண்டு வந்தது. இன்னைக்கு வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு, அதனால இவ்வளவு பிரச்சனை. இப்ப கர்த்தரா இருக்கட்டும், ஜீசா இருக்கட்டும், எல்லாமே, அதாவது கடவுளுக்கு மதம், இனம், மொழி, இதெல்லாம் கடந்து எண்ணத்தை ஆள்பவர், எண்ணத்தில் ஊழ்பவர். தாய்க்கு பதிலாக அங்க வேற ஏதாவது ஒரு சொல் சொன்னா அது தப்பாயிடும். இங்க எல்லாத்தையுமே தாயா மதிச்சாலும் உறவுகள் வளராது, உன்னுடைய இனங்கள் வளராது. ஒரு செடி வித்திட்டவன் இறைவன் விதைப்பவன் மனிதன், பத்து விதை விதைக்கிற அந்த செடி அதில் உள்ள ஜீனுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி. அது மாதிரி உன்னுடைய பத்து டிஎன்ஏன்னா உங்க அப்பா வழியில் ஒரு பத்து, அம்மா வழியில் பத்து தான். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு தேவை பத்து டிஎன்ஏ, நீ பதினோராவது டிஎன்ஏ. இந்த பதினோராவது டிஎன்ஏ எந்த ஜீன்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒண்ணு, அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணு. அதைத்தான் அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் மேல அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணு, அறியாதவன் மேல தான் ஒண்ணு. காரணம் என்னன்னா இந்த பிரபஞ்சம் உனக்காக தான் இயங்குது, இதுல நீர் இல்லாம உன்னால வாழ முடியுமா? வாழ முடியாது. சரி, தாய்ப்பாலுக்கு மிஞ்சி அமிர்தம் இந்த உலகத்துல இருக்கா? நம்ம தாய்க்குன்னு சொன்னா கொஞ்சம் சுடுற நேரம். தாய்ப்பாலுக்கு மிஞ்சின அமிர்தம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா உயிரினத்துக்குமே தாய்ப்பால்னு ஒரு கரு உருவாகும் போதுதான் அது வரும். அந்த குழந்தை வளர்ந்தோன்னா அந்த பசி அடங்கிருச்சு, இதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வேற உணவு தேவைங்கிறது போது வத்திடும். இது எல்லா ஜீவராசிக்கும், உமிழ் நீர் இல்லாம எந்த ஜீவராசியும் வாழாது. இந்த உலகத்துல பிரபஞ்சத்துக்கு உமிழ் நீரும் மூச்சு காத்தும் கண்டிப்பா வேணும். மூச்சு காத்தில் கலந்தது நம் முன்னோர், இறைவனடி சேர்ந்தது நம் முன்னோர், உன்னை படைத்தது நம் முன்னோர், உன்னை வழிகாட்டணும்னா உன் தந்தை, உன் தாய், உன் தாத்தா, உன் பாட்டி, அவர்களுடைய டிஎன்ஏனுடைய குறைபாடும் நிறைபாடும் அதுக்கு தகுந்த வாழ்வாதாரம் தான் இருக்கும். இங்க மனிதர்களில் பல விதம் பல நிறம் அப்படின்னு இருக்கானா, ஒரு உன்னுடைய நிறம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? ஜீனு. அதை யோசிக்கிறேன் நீ, ஆனா நம்ம லைஃப்ல அதுதான் அப்ளை ஆகும் நம்ப மாட்டேங்கிறேன். கல்லுல நம்ம ஒரு கடவுள்னு சொல்லி பசிக்கிற குழந்தைக்கு எந்த கோயில் கருவறையில வேணாலும் கொண்டு போய் படுக்க வை, நான் என்ன சொல்றேன், அழுதே செத்துருங்கிறேன். தாய்ப்பால் இல்லைனாலும் குட்டிப்பால் கொடுத்தா பொழைச்சிடும். ஆனா உமிழ் நீர் இல்லாம எந்த ஜீவராசியும் பழைக்காது. உன் கருவறையில் உருவாகிறதுல இருந்து கல்லறையில் எருவாகும் வரை அந்த உமிழ் நீர் இருக்கும். நீங்க என்ன வாழை வளத்துல நடந்து போறீங்க, சொட்டு நீர் இல்லைன்னா நீர் நீர் போயிடும். நீங்க சொல்றது எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன் தட் கனாட் பி ரீ ரிட்டன் சொல்றீங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் படிச்சது பத்து தமிழுக்கு இங்க விளையாடுறேன். அப்பா நான் எதை நினைச்சு, எல்லாமே முன்கூட்டியே சரி செஞ்சுட்டு தான் கடவுள் இங்க நம்மளை அமைச்சிருக்கான். நம்மள வந்து ஒரு பொம்மலாட்ட கருவியா வச்சிருக்கிறான்னா அதுதான் என் கேள்வியே. என்ன சொல்ற, கேள்வி கேட்கறவன் நிறைய பேர் ஆயிரம் கேட்பான். நல்லா நல்லா நினைச்சுங்க, ஒருத்தன் கொட்டாமல தண்ணியை கொடுங்கலாம், ஒரு தாகத்தோட வந்திருக்கான். அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா அவன் உடனே குடிச்சிருவான். பசி ருசி அறியாதுன்னா அதுதான், நல்லா சாப்பிட்டு செழிப்போட இருக்கின்ற விதமே. இது மினரல் வாட்டர் ஆமா, காரணம் அதுல சத்து எடுத்த வாட்டர் தான் அவர் குடிப்பார். புரியுதா? கேள்வி கேட்கறவங்க இருந்துகிட்டே இருப்பான். அதான் சொன்ன இன்பம் துன்பம் இரவு பகல் நல்லது கெட்டது இங்க எல்லாமே இருக்கும். மதி அற்றவனும் இருப்பான், மதி உள்ளவனும் இருப்பான். இங்க எல்லாருமே புத்திசாலி. நாற்பது ஸ்டூடெண்ட்டுக்கு வாத்தியார் ஒரே மாதிரி தான் பாடம் நடத்திருப்பாரு. இல்ல நாற்பது ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தொழிலுக்கு போறானா, இல்ல ஒரே டேலண்ட் இருக்கா, இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி லைஃப் வாழ்றாங்க? அவன் ஜீன் தான், ஜீன் தான். எந்த ஜீனை சரிப்படுத்த முடியுமோ, இப்போ ஒரு காக்கா எடுத்துக்குங்க. இந்த காலத்துல உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும், ஒரு காக்கா ஒரு சின்ன கூடு கட்டுது ஒரு சின்ன இடத்துல, காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நேரா போயிடும். அங்க போச்சுன்னா அரசமரால மரம், அத்தி மரம், அந்த மாதிரி உலகத்துல உள்ள பெரிய பெரிய மரங்கள்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு அது உணவு எடுத்துட்டு அங்க நிறைய கூட்டம் கூட்டமா காக்காவிட சேரும். அங்க திருப்பி தன் பத்து காக்கா எங்க இருக்கோ அங்க வந்துடும், தன்னுடைய கூட்டத்திற்கு வந்துடும். அதே மாதிரி புலி எடுத்துக்குங்க, விலங்கு எடுத்துங்க, அது இறை தேடி பல தூரம் போகலாம். புலிகள்ல பல வகை, சிங்கங்கள்ல பல வகைன்னா நிறைய இருக்கும். ஆனா கூட்டம் கூட்டமா அதுக்கு வாழ்ந்த பூர்வீகத்தை அது மறக்கிறது இல்ல. எத்தனை பேத்துக்கு பூர்வீகம் தெரியும்? இங்க நிறைய பேத்துக்கு தெரியாது. நம்மள மனிதன் பயங்கர புத்திசாலி நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இவனுக்கு முதல்ல சொல்லணும், இறைவன் படைக்கும் போதே வந்து உன்னை வந்து ஒரு விஷயத்த படைச்சிட்டான். மும்மூர்த்திகள் மூணு, முப்பெரும் தேவியர் மூணு, பிரபஞ்சம் மூணு, அதான் மேலோகம் பூலோகம் பூமியும் பாகம். அடுத்து மனிதனுக்கு நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, தாவர இனம், தாவர இனம், விலங்கினம், பறவை இனம். நீங்க எந்த இனம்? நீங்க நாங்களாம் எந்த இனம்?
நீ வாழ்றதுக்கு கொண்டு வந்தது ஒரு சோப்பு போட்டா கிருமி பரவும்னா செத்துருன்னா, அதே சோப்பு போட்டா இன்னொருத்தர் போட்டா பரவும்னா செத்த கிருமி எங்கடா பரவும்னு யாராவது கேட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், இயற்கையில தீராமல் நவ பாஷாணத்தை மருந்தாக்கிய நம் மூதாதையர்னா அவங்க அதை தேடி கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நவதானியத்தை விஷமா தான் ஆக்குறீங்க, நல்லா பாத்துக்குங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3000-4000 போன் வருது, 3000-4000 போன். நான் பேசுறதுக்கு வாங்கி வச்சேன். ஒரு நாளைக்கு போன் அட்டன் பண்ண ஒரு ஆளை போல 4 ஆளை போட்டு எனக்கு இவ்வளவு பணம் வேணும், எனக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு அத்தனை பேர் பூமியதான். ஆனா எனக்கு அந்த காசு வேணாம். ஏன்னா அதுக்கும் விஷயம் நான் சொல்றேன், ஜிபே, கூகுள் பே, பணப்பே, போன்பே, பேயை தேடிதான் நீ ஓடுற. இங்க உணவை தேடி எவனும் ஓடல, நல்லா தெரிஞ்சுங்க. வாழ்வாதாரத்துக்கு நீங்க தேவை பேய்ங்கிறீங்க, எனக்கு தேவை உணவுங்கிற. 3 நேரம் சோறு சாப்பிடறதுக்கு உண்டான உழைப்பு, உழைத்து உன், உழைத்து உன், பசித்து உன், ருசித்து உன். நீ பேய் இருந்தாலும் சாப்பிட முடியுங்கிற, நான் இருந்தேன் உழைப்பு. உலகமே பேய் பின்னாடி ஓடுது, அது நீங்க ஓடுங்க சார். ஆட்டு மந்த கூட்டம் பெருசு, மேய்ப்பவன் ஒருவன். எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பெரிய ஆட்டு மந்த கூட்டம் சார், ஒரு செம்பரி எடுக்க ஒரு இடத்துல குதிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், புது 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 புதுன்னு போய் குதிக்கும். நீங்க குதிங்க, நான் புதுச்சேரி திருப்பி இங்க வர்ற வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அதாவது 100 செடியில உங்களுக்கு பூச்சி அரிச்சிருச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பரவதானம் செய்யுங்கிறது அது உங்க தலையெழுத்து. நான் அதுல கொஞ்சம் ஏதாவது சத்தான ஆகாரம் கிடைச்சுனா, ஒரு மரம் இருக்கு அதனுடைய வேர்கள் வந்து பூமிக்கு கடியில் எல்லா பக்கம் போகும், வேர்கள் போற பக்கம்லாம் அது முளைப்பதில்லை. எந்த மரங்களும் எந்த பறவைகளும் தன் இனத்தையும் மறந்ததில்லை, தன் குணத்தையும் மறந்ததில்லை, தன் தேவைக்கு மேல் எதையும் தேடினதும் இல்லை. ஒரு மிருகம் பசிக்கு அடிச்சதுன்னு வச்சுங்களேன், விளங்கினோம்னு நம்ம சொன்னேன், ஒரு மிருகம் நம்ம பசிக்கு தேவையான உணவை போய் அடிச்சிருச்சு, திருப்பி அதனுடைய ஒரு மிருகம் நினைச்சுன்னா பல மிருகங்கள் சேர்ந்ததுன்னா மொத்த இனத்தை அழிக்க முடியும். அது தன் தேவைக்கு மேல எதுவுமே எதுவும் பண்ணதில்லை. ஒரு பசு புல்ல மேயுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தன் வயிற்றுக்கு இது ஆகாதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த செடியை சாப்பிடுவதில்லை, சாப்பிடாது. அதுக்கு 3 அறிவு, நீ 6 அறிவுன்னு சொன்னி அதுக்கு சொல்றேன். அதே மாதிரி தன் உடம்புக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு எதை சாப்பிட்டா சரியாவும் அது திங்குது. எந்த புழு பூச்சிக்கு நீ வைத்தியம் பார்த்த? ஒவ்வொரு புழு பூச்சினுடைய சத்தை தான் நீ ஆடையா போடுற. ஒவ்வொரு ஜீவராசிகிட்ட இருக்கிற என்ன சத்துன்னு எடுத்து நீ தின்னுகிட்டு தெரியற, அது எதையும் தேடி எடுக்கல. புரியுதா? உன் தேடுதல்ங்கிறது தேவையற்ற வழியில இருக்குன்னா உன் ஜீனுக்கு தேவை, உன் உடலில் உள்ள குறை, உன் ஜாதகத்தில். நான் உங்களுக்கு வந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். அதனாலதான் திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆச்சா, தந்தை இருக்கான்னு கேட்டேன், இருந்துச்சா? இல்லன்னு. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல வீக்கு. ஜாதகக்காரன் என்ன சொல்லிடுவான், இது நடந்துச்சு, இது நடந்துகிட்டு இருக்கு, இது நடக்கும் நிச்சயமா. திசை நாலு திக்கெட்டு, அந்த அதுல உள்ள விஷயங்கள் அந்த திசை வரும்போது அது நடக்கும். ஆனா விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னதுக்கு தான் அந்த சாட்டு. நம்மால் மதியை என்ன ஆயிட்டான்னா ஒருத்தனுக்கு இங்க வேலை செய்யல. மதினா சந்திரன் நிலையற்றதும் பாங்க. அடுத்தவங்க பேச்சுதான் நம்ம கேட்போம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அதான் சொன்னேன், இன்னைக்கு பாஸ்ட் ஃபுட் நீ திங்குற உணவு சத்து இல்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாது? இல்ல, எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுதானே திங்குறீங்க. வருங்கால சந்ததி நோயோட தான் பிறக்கும்ங்கிற உங்களுக்கு அதே மாதிரி ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொன்னவருக்கு நான் என்ன சொல்றேன், தந்தை வழியில கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில குழந்தை பிரச்சனை, இல்ல கேன்சர் வரைக்கும்னா கேன்சர் நோய் கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டாங்க சரியாகல. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போனாங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த சத்து இந்த உணவுல இருக்கு, அதை எடுத்துங்க. அதே மாதிரி உன் மூதாதையர் வணங்கிய வழிபாடு, இறைவன் காலுக்கு கீழ் வசிப்பதை இறைவன் அடி சேர்ந்தார், இயற்கை எழுதினார், காற்றில் கலந்தாருங்கிறது நம் முன்னோர். அதனால்தான் நம் முன்னோர்களுடைய வைப்ரேஷன் இயற்கையில நீ எதை இறைவன் பிடிச்சு வச்சியோ, எந்த இயற்கைக்கு உருவம் கொடுத்தியோ அந்த இடத்தில் இறைவன் கண்டிப்பா, நீ எந்த இடத்துல நீ நினைச்சு வச்சுட்டே அந்த இடத்துல இருக்கும்.